ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கார்த்திக் டண்ட். ஒரு உயிரோட மதிப்பு முக்கியத்துவம் எவ்வளோ அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ அதனால தான் ஒரு உயிரை காப்பாற்றிட்டு இருக்க அந்த இடத்துல 11 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே அஜாக்கிரதையான பெற்றோர்கள் இல்லை அஜாக்கிரதையாக பார்த்துக்கக்கூடிய கார்டியன்ஸ் அந்த நபர்கள் இந்த மாதிரி நபர்களில் தான் ஏற்படுது. இந்த சம்பவம் இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் ஒரு 8 குழந்த கிணத்துல தவறி விழுந்துருச்சு. ஸோ அந்த குழந்தை விழுந்ததுக்கப்புறமா அங்கே காப்பாற்றிட்டு இருக்கப்போ நடந்த சம்பவங்கள் ரொம்பவுமே அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள்லையும் சரி இது கேள்விப்பட்டவங்களும் சரி மனசு ரொம்ப பாதிப்படைஞ்சிருச்சு. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் மிக கொடுமையானது. ஸோ அந்த சம்பவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் போபால் அந்த மாநிலத்துடைய தலைநகர் போபாலிலிருந்து ஒரு 50 தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா விடிசா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிராமம் காஞ்ச் படோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் காஞ்ச் படோசா, ஸோ அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் வருது அது, அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கடந்த வியாழக்கிழமை ஈவினிங் இல்லை நைட்டுன்னு கூட சொல்லலாம் 9 அளவில் ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, பெண் குழந்தை 8 பெண் குழந்தை அங்கே விளையாண்டுட்டு இருக்குது. ஸோ அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது தவறி அந்த கிணத்துல விழுந்துருது. ஸோ அந்த கிணத்துல விழுந்த உடனே அங்கே இருக்க கிராம மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சிலர் வந்து காப்பாற்றுற முயற்சியில் ஈடுபடுறாங்க. போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. ஸோ போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, போலீஸும் வந்துட்டுருக்காங்க, கிராம மக்களும் காப்பாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த கிணறு 50 ஆழம் உள்ள கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த கிணத்துல 20 அளவுக்கு தண்ணீர் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கிணத்துல மக்கள் அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற பீரியடில் ஆர்வத்தில் மக்கள் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட உடனே இந்த தகவல் அப்படியே சுற்றி பரவுது, கிராமத்துக்கே சுற்றி பரவுது. இப்படி சுற்றி பரவும் பொழுது இது கேள்விப்பட்ட மக்கள் எல்லாம் திரளாக வந்து நின்றுறாங்க அந்த கிணத்து பக்கத்தில். அந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு சுவர், அந்த கிணறை ஒட்டி ஒரு தடுப்பு சுவர் அப்படின்னு சொல்லும்ல அந்த சுவர் இருக்குது. அந்த சுவர் பழங்காலத்து சுவரா இல்லை உண்மையிலுமே அந்த சுவர் டேமேஜான சுவரா அப்படிங்கிறத தாண்டி அந்த சுவர் மேலே கிராம மக்கள் எல்லாருமே சாஞ்சு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படி கிராம மக்கள் எல்லாமே சாஞ்சு நின்றுட்டு இருக்கும்பொழுது மக்களுடைய வெயிட்டு தாங்காமல் அந்த சுவர் அப்படியே சாஞ்சி திரும்பவும் கிணத்துக்குள்ளே விழுந்துருது. அப்போது 30 மேற்பட்ட மக்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிணத்துல விழுந்துடுறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. இதை கேள்விப்பட்ட உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, மீட்பு படையெல்லாம் கூப்பிட்றாங்க. சரி மீட்பு படையெல்லாம் கூப்பிட்டு மீட்கலாம், இவ்வளோ பேர் விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கிராம மக்கள் எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க. ப்ளஸ் ஜேசிபி வண்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது, 9 அந்த குழந்தை விழுந்தது. சில நேரங்களில் இந்த சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறப்போ நடந்ததுக்கப்புறமா காப்பாற்றுற முயற்சியெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இப்படி காப்பாற்றுற முயற்சி நடந்துகிட்டே இருக்கும் பொழுது டிராக்டரில் கூப்பிட்டு வந்து அந்த பொக்கிங்கில் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வண்டி வாகனத்தெல்லாம் கூப்பிட்டு வந்து காப்பாற்றுற வேலை ஒரு பக்கம் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக 11 டிராக்டரில் ஒரு 4 போலீஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா டிராக்டரோடு சேர்ந்து அந்த 4 போலீஸும் சறுக்கி அந்த மண் சறுக்கி திரும்பவும் கிணத்துலேயே விழுந்துடுறாங்க. ஸோ அப்படி விழுந்ததுக்கு பிறகு அந்த போலீஸ்லாம் மீட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மீட்டுட்டாங்க. ஸோ இப்படி இந்த டிராக்டர் சரிஞ்சு விழுவுறதுக்கு முன்னாடி இந்த 4 போலீஸோட டிராக்டர் கிணத்துல சரிஞ்சு விழுவுறதுக்கு முன்னாடியே சில பாடிஸ்லாம் எடுத்தாங்க. அதாவது ஸ்டார்டிங்லேயே அவங்க விழுந்த மக்கள் கிராம மக்கள் 30 விழுந்த கொஞ்சம் நேரத்திலேயே அவங்க காப்பாற்றினதில் அப்போயே ஒரு 3 இறந்துட்டாங்க, பாடி மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அதுக்கு பிறகு மக்களை 10, 12 இந்த மாதிரி மக்களை காப்பாற்றிட்டே இருந்தாங்க. பட் அந்த சமயத்தில் தான் 11 கரெக்டாக இந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த தேசிய பேரிடர் மீட்பு அப்புறம் மாநில பேரிடர் மீட்பு குழு அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கால் பண்ணி வர வச்சுட்டாங்க. ஸோ இந்த சம்பவம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த இடமும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது வந்து காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி மாநில பேரிடர் மீட்பு மத்திய பேரிடர் மீட்பு இந்த மாதிரி தேசிய பேரிடர் மீட்பு எல்லாத்தையும் வர சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து காப்பாற்றிட்டு இருக்கப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கிணத்துல இருக்க தண்ணி எல்லாம் நம்ம எடுத்துருவோம், 20 தண்ணி இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல இருக்க தண்ணி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தமாக அவங்க காப்பாற்றினதில் 19 உடல்நல காயங்களுடன் அவங்கள மீட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 11 இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தையை காப்பாற்றுற முயற்சியில் ரொம்ப ஆர்வம், மக்கள் அங்கே இருந்து அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோங்கிற
பதற்றத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆன சம்பவம் இன்றைக்கி ஒரு 11 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்குது. அடுத்து மீட்பு பணியில் ஈடுபட்டவங்க விழுந்து, ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து சம்பவங்கள் நடந்து இன்றைக்கி 11 உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த 19 பேரும் காயப்பட்டு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி காயப்பட்டு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கவங்க எல்லாத்துக்குமே இலவச ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த உயிரிழந்த நபர்களுக்கு எல்லாமே தலா 500,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்லியிருக்காங்க. காயமடைஞ்சவங்களுக்கு, ஹெவியாக காயமடைஞ்சவங்களுக்கு இலவச ட்ரீட்மெண்ட் உட்பட 50,000 ரூபா பணமும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த 9 மணிக்கு கரெக்டாக அந்த இடத்துல அந்த கிராமத்தில் அந்த குழந்தை அந்த கிணத்து பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது அங்கே அந்த குழந்தைய 9 மணிக்கு அந்த குழந்தை கிணத்து பக்கத்தில் விளையாடுறத பார்த்தும் கண்டுக்காமல் சரி எது ஆகாதுன்னு விட்டாங்களா, இல்லை 9 மணிக்கு அந்த குழந்தை கிணத்து பக்கத்தில் விளையாடுது அப்படிங்கிறது தெரியாமல் வேறு வேலையில் பிஸியாக இருந்துட்டாங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவங்க கண்டுக்காமல் விட்டது தான் ஒரு மிகப்பெரிய ரீசன் இன்றைக்கி இவ்வளோ உயிரிழப்பு காரணம் அப்படின்னு சொல்லலாம். நான் எல்லாத்தையுமே குறை சொல்ல, பட் ஒரு சிலர் செய்கிற சின்ன சின்ன தப்பால் அதனுடைய விளைவு பின்விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்குது. விதி அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே எழுதப்பட்டது, இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இது கண்கூட நம்ம பார்க்கும் பொழுது அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டவங்களாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ப்ரெசன்ட் அந்த பிளேஸில் யார் இருந்தால் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாங்களோ அவங்க கொஞ்சம் கேர் எடுத்துருக்கணும். அவங்க எடுத்துக்காத அந்த கேர்னால் இன்றைக்கி எத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு விஷயம் சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பல பேர்த்துக்கு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அதன் மூலியமாக வர ஒரு பின் விளைவுகள் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உணரணும். ஸோ குழந்தைங்களை எப்போவுமே ஜாக்கிரதையாக பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது அவங்க பெற்றோருடைய கடமை, அவங்கள பார்த்து அப்போதைக்கு அந்த குழந்தையை பார்த்துட்ருக்கவங்களுடைய கடமை. ஸோ அப்படி அந்த குழந்தையை பார்த்துக்க தவறிட்டால் அந்த இப்போ இந்த ஒரே ஒரு குழந்தை கிணத்துல விழுந்துருச்சு அப்படிங்கிறதுனால அதுவும் உயிர் தான், அந்த குழந்தையும் உயிர் தான். பட் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த குழந்தையும் உயிர் தான், ஸோ அதை அந்த காப்பாற்ற முயற்சியில் எத்தனை உயிர்கள் இழந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை என்ன ஆனது, அந்த குழந்தையை பற்றியான அப்டேட் என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் எந்த நியூஸும் எந்த சேனல்லையும் வரல, எந்த செய்தித்தாள்லையும் வரல. பட் அந்த 11 பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறதுல அந்த சிறுமியும் ஒரு 8 வயசு சிறுமியும் ஒரு பொண்ணா ஒரு ஆளா அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை. பட் 19 பேர்த்த மீட்டு காயங்களோடு மீட்டு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த செய்திகோ. எங்கேயாவது உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு செய்தி. பட் நமக்கு அந்த உயிரிழப்பு நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கு நமக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. ஸோ அந்த ப்ரெசன்ட் பீரியடில் துன்பத்தை அனுபவிங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. ஸோ கடைசியாக இந்த மாதிரி சின்ன சின்ன அஜாக்கிரதையினால் கேர்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் பெரிய ஒரு இழப்புகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை டாடா, பை பை, சி யூ.